Hi friends, vanakkam. Welcome to my channel. Iniki nama paaka pora recipe Kerala style Unniyappam. Vaanga eppadi pannalam paakalam. First nama vandu arisi maavu vandu lighta oru pan la pottu lighta soodu panikkanum. Romba dry roast panna koodadhu idha. Nama vandu arisiya pachai arisiya vandu kaluvi kaaya vechi mixy la koragorana arachi eduthukkanum. Adukapra oru chinna pan la nei urukki அதில் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்ச தேங்காவையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. சூடானக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் வெல்லம் இதில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வெள்ளப்பாக்கு கரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போது நல்லா வெள்ளப்பாக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க, நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது இப்போ இதை வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். நம்ம லைட்டாக சூடு பண்ணி வச்ச அரிசி மாவை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்ச வெள்ளப்பாகு வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த அரிசி மாவோடு சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச தேங்காவையும் இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காவை வந்து கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சேர்க்கணும். அடுத்தது ஒரு வாழைப்பழத்தை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணலாம், இல்லை வந்து இதை வந்து தனியாக மேஷ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வாழைப்பழம், அரிசி மாவு, அதுக்கப்புறம் வெள்ளப்பாகு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட இது கொஞ்சம் திக்காக இருக்கனால இன்னும் கொஞ்சம் வெள்ளப்பாகு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது நல்லா ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் கை கூட யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த அப்பம் மேக்கரில் நம்ம வந்து பாதி எண்ணெய் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்யெல்லாம் உருகினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாவு வந்து ஆட் பண்ணணும். ஒரு கரண்டி இந்த மாவு எடுத்துக்கோங்க, ஆனால் ஃபுல்லாக ஊற்றாதீங்க. இது ஹாஃப் மட்டும் ஊற்றினா போதும், ஏன்னா இது அப்படியே பொங்கி மேலே வரும். இப்போ எல்லா இதுலேயும் ஊற்றியாச்சு. இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி அதை திருப்பி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். இது ஈஸியாக நம்மளால் திருப்ப முடியும். இதை மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இதுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் தேவைப்படும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை போக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.